வணக்கம் நண்பா. டிஎன்பிசி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆர்பி உதயகுமார் அமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஓ வேகன்சிஸ்லாம் நாங்கள் டிஎன்பிசிகிட்ட கொடுத்துட்டோம், கூடிய விரைவில் வந்து எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது, அதனால் வந்து கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஃபில் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து யாரும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கேப் விடாதீங்க. கேப் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து டச்லேயே இருங்க, எல்லா ஸ்கூல் புக்ஸும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போருந்தே படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நவம்பர் டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் ஜனவரியில் ஃபிப்ரவரியில் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ படிப்படியாக இனிமே எல்லாமே பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இனிமே வந்து எந்த எக்ஸாமும் இனிமே பெருசாக தள்ளி போகிறக்கான வாய்ப்புலாம் இருக்காது. இனிமேல் எல்லா எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ நீட் எக்ஸாம்லாம் கூட இன்றைக்கி நடக்குது, அதனால் வந்து இனிமேல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு பெருசாக எந்த தடையும் இருக்காது, வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக விஓ வேகன்சிஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி குரூப் ஃபோரில் கண்டிப்பாக வேகன்சிஸ் அதிகமாகவே இருக்கும். நிறைய வேகன்சிஸ் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஃபில் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரயில்வேலையும் டிசம்பர் 15 அப்புறம் எக்ஸாம்லாம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகே. அதனால் வந்து இப்போ இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிஎன்பிசி எக்ஸாமுமே கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஜனவரி ஃபிப்ரவரியில் கண்டிப்பாக எக்ஸாம் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லோரும் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க, ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்காதீங்க, ஓகே? தேங்க்யூ.